हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एंजल एंड क्रिएशंस। இன்னைக்கு நம்ம ஐசோமால்ட் கேக் டாப்பர், அதாவது கேக் மேலே வைக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன், அது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஐசோமால்ட் தான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐசோமால்ட்டுங்கிறது வந்து ஒரு சுகர் சப்ஸ்டிடியூட். பெரும்பாலும் இதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்க சுகர் ஆர்ட் செய்கிறதுக்கு சர்க்கரைக்கு பதில் இந்த ஐசோமால்ட்டை அவங்க பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம பண்ணுற அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு காற்றுல கரையாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக இந்த ஐசோமால்ட் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கேக் டாப்பர் செய்கிறதுக்கு இந்த ஐசோமால்ட் எடுத்துருக்கோம். அப்புறம் தெர்மோமீட்டர், கொஞ்சம் ஃபுட் கலர், அப்புறம் எடிபிள் கோல்ட் டஸ்ட்டு, க்ளவுஸ், அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன் சிரப், ஒரு உட்டன் ஸ்பேட்சில். நான் ப்ளோ டார்ச்சுக்கு பதில் ஹீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த ஐசோமால்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இந்த ஐசோமால்ட்டை நான் 1/3 கப் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு சாஸ் பேனில் போட்டுட்டு இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன் சிரப் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 40 ml வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஐசோமால்ட் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அது கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் பார்த்துட்டு வந்தோம்னா அரவுண்டு கரெக்டாக 149 டிகிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. 150 டிகிரி வந்து கரெக்டான டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் அதை வந்து லேஸாக அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மேட்டில் ஊற்றிட்டு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணோம். நான் இந்த பக்கம் வந்து ஜெல் கலரும் அந்த பக்கம் வந்து லிக்விட் கலரும் ஊற்றிருக்கேன். லிக்விட் கலர் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், ஜெல் கலர் வந்து கொஞ்சம் ஒப்பேக், அதாவது கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி தெரியும். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். பட் நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிலிக்கான் மேட்டை இந்த மாதிரி டாலான ஒரு கண்டெய்னர் கவுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே போட்டுட்டு அந்த எலும் சூடாக அந்த சிரப் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே ஜென்டிலாக இழுத்து விட்டு அந்த டிசைன்ஸ் கொண்டுட்டு வரணும். சப்போஸ் ஆறிடுச்சுன்னா இந்த ஹீட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணி சூடுபடுத்தி அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து நம்ம அப்படியே இழுத்து விட்டோம்னா அழகாக வந்து ஒரு செயல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா அது ஆறுனதுக்கப்புறமேட்டு அடியில் வச்சுருந்த அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு சிலிக்கான் மேட்டையும் மெதுவாக எடுக்கணும், ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த டெக்கரேஷனை வந்து நம்ம ஓரத்தில் கொஞ்சம் அந்த கோல்டு டஸ்ட்டில் வந்து சிரப்பை மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேக் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி சிம்பிளாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டெக்கரேஷனை கொடுக்கலாம். இந்த ஐசோமால்ட் சுகர் சப்ஸ்டியூட் தானே, நம்ம இதை வந்து சர்க்கரைக்கு பதில் எதில் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமால்ட் வந்து அதிகமாக சாப்பிடும் போது நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் இதை அப்சர்வ் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நான் பர்சனலாக இந்த வீடியோக்காக தான் ஃபஸ்ட் டைமாக இப்போ இந்த ஐசோமால்ட்டை வாங்கியிருந்தேன். இதை வாங்கி கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேம்பர் ஸ்மெல், அதாவது கற்பூரம் வாசனை வந்து எனக்கு வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு இது எப்படி எடிபிள்னு சொல்கிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்மெல் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். பட் அதை எடுத்து கொஞ்சமாக நம்ம மெல்ட் பண்ணோடனே அந்த ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுது. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்க்கரையில் இருக்கிற இனிப்பு ஸ்வீட்னஸை விட இதில் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்போயாவது ஒன்ஸ் இன் அ வைல் இதை செஞ்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யாருக்கு அதிகமாக பயன்படும்னா ஹோம் பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி சுகர் டெக்கரேஷன், சுகர் ஆர்ட்லாம் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஐசோமால்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் க்ரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.